ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்கறது வந்து கொஸ்டின் நம்பர் 19. இந்த மாதிரி பார்க்கறது ஏற்கனவே சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் போடும். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல மைனஸ் வந்து போடணும். வீணும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் காஸ் தீட்டா சின்ஸ் காஸ்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், அதாவது இரட்டை சார்பு. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்த லெவன்த்லேயே படிச்சிருப்பீங்க. சைனும் டேனும் ஆர் ஃபங்க்ஷன், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பித்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்குது. அப்படி இருக்கிறப்போ இஸ் இன்டை எஃப் இஸ் ஈவன். ஸோ இந்த மாதிரி ஈவனாக இருந்தால் உடனே இது நம்ம எப்படி எழுதுனா, ட்வைஸ் இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் பை டூ ஈவனாக இருக்குன்னு இருக்கு. மைனஸ் ஏ டு ஏவை ட்வைஸ் இன்ட்டு ஜீரோ டு ஏ அந்த ஃபங்க்ஷனை திரும்ப அப்படியே கண்டினியூ கூட இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கலாம், காஸ் டிஎஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா. இங்கே வந்து ஈவனாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். ஸோ ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு காசுக்கு என்ன வரும், சைன், தென் லிமிட்டு ஜீரோ டு ஃபைவ் பை டூ. ஸோ இப்போ வந்து டூ இன்ட்டு சைன் ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் ஜீரோ. ஸோ டூ இன்ட்டு சைன் ஃபைவ் பை டூ எவ்வளவு, ஒன், சைன் நைன்டி ஒன், சைன் ஜீரோ ஜீரோ, அதை விட்டுலாம். இது வந்து ஜீரோன்னு வச்சுக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் டூ. ஸோ ஏ த ஆப்ஷன் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 19. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ.